எப்பயுமே இட்லி தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு வெரைட்டிக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி தோசை, அதை விட ரொம்ப ஹெல்த்தியான இந்த வெரைட்டி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிற ஐட்டத்தெல்லாம் முத நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. முக்கால் கப் அளவுக்கு இட்லி அரிசியோ புழுங்கல் அரிசியோ எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே முக்கால் கப் அளவுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற எல்லா ஐட்டத்துலையும் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி, கொள்ளு, வெள்ளை உளுந்து, வெள்ளை சுண்டல், பச்சைப்பயிறு, அது கூட கருப்பு சோயா சேர்த்து கொஞ்சம் போல் வெந்தயமும் சேர்த்து எல்லாத்தையும் 8 மணி நேரம் நல்லா கிளீன் பண்ணி ஊற வச்சுருங்க. நேரத்துக்கு அப்புறம் இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திருங்க. ஒரு திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து தனியாக உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அரைக்கும் போது வரமிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இன்னமும் டேஸ்டாக இருக்கும். ஒரு தோசையை சிக்கன் குழம்பு கூடையும் இன்னொரு தோசையில் நம்ம தக்காளி சட்னியை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நெய்யும் எண்ணெயும் விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து நல்லா பிரட்டி போட்டு நல்லா கிறிஸ்பியான ஒரு தோசையை சாப்பிட போகிறோம். நீங்களும் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.